ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூட்டுறவு சங்கத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக விண்ணச்சிக்கலாம், டிப்ளமோ படித்தவங்க விண்ணச்சிக்கலாம், டிகிரி படித்தவங்க விண்ணச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான வேலைப்பு, மூணு விதத்துக்கும் மூணு விதமான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 21-35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 16,200 26,200 வரைக்கும் இதுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 2020. தபால் மூலியமோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். 23 செப்டம்பர் 2020க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிச்சுக்கணும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதோட வேலை வாய்ப்புக்கு என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சிம்கோ அக்ரி, இந்தியா மல்டிஸ்டேட் அக்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு தான் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இதுக்கான வேலைவாய்ப்புங்கிறது வந்து தமிழகத்தில் தான் மொத்தம் பார்த்திங்கன்னா 44 காலி பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. எது அது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 8, சேல்ஸ்மேன் 20, சூப்பர்வைசர் 16. மொத்தம் பார்த்திங்கன்னா 44 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12வது பாஸ் பண்ணிக்கணும் இல்லை டிப்ளமோ படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா எனி டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிட்டான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் எதுவும் வந்து அறிவிக்கலை. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் எவ்வளோனா மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு வயது தளர்வு இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கான வயது தளர்வு இருக்குது. இன சுழற்சி மொழியில் தான் எடுக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 1 கொடுத்துருப்போம். உள்ளே போனீங்கன்னா முழு விவரம் இருக்குது, அந்த இதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த இன சுழற்சி முறைக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா தேர்வு கட்டண கடனும் ஜென்ரல் யூஆருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 50 ரூபா நீங்கள் கட்டினா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 5,600 16,200 ரூபா சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு 6,200 20,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைஸுக்கு 6,800 26,200 வரைக்கும் இதுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, ரெண்டாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. இதுதான் அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து விண்ணப்பிச்சுட்டு பின்னர் அது கூட உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்று, சாதி சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3, இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24x10 cm போஸ்ட் கவரில் 27 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற எல்லா அந்த ஆவணங்களையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதுதான், சவுத் இந்தியா மல்டிஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் டவுன்ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வெள்ளூர், 632004. இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 1 முழுசாக படிச்சுக்கோங்க. ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலேயே கொடுத்துருக்கேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டும் அதிலேயே அந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க இங்கே கீழே கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு லிங்க் மூலமாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.